வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயும் நானும் எபிசோட் 44. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் ஆதி பரு ஹவுஸ். டாக்டர் லிவ்ஸ். ஆதி டைனிங் டேபிளுக்கு போய் பாருக்கு ஒரு பிளேட்டில் ஃபுட் போட்டு எட்டு வராரு. பாருக்கிட்ட பிளேட் கொடுக்குறாரு. பாரு, எனக்கு வேணாம். ஆதி மைண்ட் வேஸ், இவகிட்ட சாஃப்டாக பேசுனா வேலைக்கு ஆகாது. ஆதி, ஓய், ஒழுங்காக சாப்பிட சொன்னால் கேட்க மாட்டியா? பாரு ஆதி மிரட்டினதும் பயந்து பிளேட்டை வாங்கி சாப்பிட போகிறான். ஆனால் அவளால் பிளேட்டை சரியாக பிடிக்க முடியல, கை நடுங்குது. ஆதி, இங்கே கூட நான் ஊட்டி வர்றேன். பாரு ஆதியை முறைக்கிறா. ஆதி, என்ன முறைக்கிற? எனக்கு செமையாக தூக்கம் வருது. நீ எப்போ பிளேட்டை பிடிச்சி சாப்பிட்டு சப்பா? இது நடக்கிற காரியம் இல்லை, அதான் சொன்னேன், சும்மா சும்மா முறைக்காத. பாரு ஆதி இப்படி சொன்னது சிரிப்பு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. ஆதி பிளேட்டை வாங்கி பாரு கூட்டி விடுறாரு. பாரு ஆதிவே பார்க்குறா. ஆதி, என்னை பார்த்து முறைச்சது போதும், சாப்பிடு. பாரு, நான் ஒன்றும் முறைக்கல. ஆதி ஊட்டி விட்டுகிட்டே பேசுகிறாரு. நீ இப்படி உன் ஹெல்த்தையும் உன் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு நீ என் கூட இருக்க வேணாம். இந்த மேரேஜ் ஒன்றும் ஊரறி நடக்கலை, இது ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ். உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இருந்தால் இருக்கலாம், விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, யாரும் ஒன்றும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இது நீ நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம். உனக்கு பிடிக்கலைன்னா 1 இயர்ஸ்க்கு அப்புறம் டைவர்ஸ் கொடுக்குறேன். அதுக்காக இப்படி உன் உடம்ப வருத்திக்க வேணாம். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கல. எனக்கு தெரிஞ்சு நீ உன் பேரண்ட்ஸை நினச்சி பயப்படுறேன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்படாத, அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ வரி பண்ணிக்காத. அண்ட் நான் டைவர்ஸ் கொடுத்தாலும் நீ எப்பவும் என் ஃப்ரெண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவையில்லாமல் யோசித்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு என் கூட இருக்க வேணாம், என்னால் யாரும் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு சைலண்டாகிறாரு. அவரை யாரும் புரிஞ்சுக்கலன்னு ஒரு வருத்தம். அகைன் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாரு சைலண்டாக கேட்டுட்ருக்கா. ஆதி, நீ எப்போவும் என் ஃப்ரெண்டு தான், நான் உன்னை அப்படி தான் பார்க்குறேன். அப்படி பார்த்ததால தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். என்ன, நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பாரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னால் எந்த தப்பான வார்த்தையும் தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்கள ஸ்டாப் பண்ண எனக்கு வேறு வழி தெரியல. நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு, எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். அதான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன், இப்போ அது தப்புன்னு யோசிக்கிறேன். பாரு ஆதியவே பார்க்குறா. நான் இப்போவும் போல்டான பொண்ணு தான். ஆதி, அப்படியா? அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்படி பயந்த? பாரு மைன்வெஸ் இவ்வளோ தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காரு. நான் தான் அவரை புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்திட்டேன். நமக்காக இன்றைக்கி அவர் அவங்க ஃபேமிலியே விட்டு விலகியிருக்காரு. நாமளே பேசுவோம். பாரு, எனக்கு என் ஃபேமிலியை நினச்சி தான் அதின்னு சொல்ல வரா. ஆதி, அதை பற்றி நீ வரி பண்ணிக்காத, நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். உன் ஃபேமிலியும் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் தான். எந்த வயலில் ஒன்று தப்பாக பேசுனாங்களோ அவங்க வயலே நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல வைக்கிறேன். என் அம்மா நல்லவங்க தான். ஆதி, அன்னைக்கு என் சித்தி பண்ண வேலையால் தான் அவங்கக்கிட்ட அவங்க அப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க. பாரு, உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். ஆதி, உன் சித்தி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆதி, சரி, எல்லா ப்ராப்ளத்தையும் தள்ளுவி, நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி அட்மிட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பாரு, ம், ஓகே. ஆதி, தட்ஸ் குட். பாரு, ஆமாம், நான் பயப்படுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? போல்டான பொண்ணு, இன்ஜெக்ஷனுக்கெலாம் பயப்பட மாட்டேன். ஆதி, ஆ, பார்த்தேன் பார்த்தேன், டாக்டர் இன்ஜெக்ஷன் போட வரும்போது உன் போல்ட்னஸ்ஸை. பாரு ஆதி, ஆதி இப்படி முறைக்கி எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டியோ, இப்படி சும்மா சும்மா முறைச்சிட்ருக்காத, அப்புறம் சிரிக்கிறதே மறந்துட போகிற. பாரு, என்னை கூட்டி விட்டது போதும். ஆதி, ஏய், இன்னும் 2 வயதாக இருக்குது, ஒழுங்காக சாப்பிடு. பாரு, போதும் ஆதி, ஸ்டொமக் ஃபுல்லாகிடுச்சு. ஆதி, ப்ளீஸ் பாரு, எனக்காக டேப்லெட் போட்டுக்கணும்ல. பாரு நோவேன்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எழுந்திரிக்கிறா. ஆதி எழுந்திரிக்கிறாரு. ஆதி, ஏய், 1 ரூபாயாச்சும் வாங்கிக்கோ. பாரு முடியாதுன்னு சொல்லிவிட்டு 2 ஸ்டெப் முன்னாடி போகிறா. ஆதி அவகிட்ட பிளேட்டோடு போகிறாரு. பாரு வேணான்னு சொல்லிட்டு ஆதி திரும்பி திரும்பி பார்த்து போகிறான். அப்போ பெட்டு கீழே இருக்க ஸ்டாண்டில் இடித்து கீழே விழ போகிறான். ஆதி பாரு இப்போ சுற்றி பிடிக்கிறாரு. ஒரு கையால் அவள் பிடிச்சிக்கிறாரு, இன்னொரு கையில் பிளேட் இருக்குது. 2 பேர் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ கிளாக்கில் 12 o'clock பெல் அடிக்குது. அதை கேட்டு ரியாலிட்டிக்கு வந்து ஆதி பாருக்கிட்ட ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே பாரு, சாரி ஆதி, நான் கீழே பார்க்க வந்துட்டேன்னு சொல்கிறா. ஆதி ஓகேன்னு சொல்லிவிட்டு போய் பிளேட்டை வாஷ் பேசினில் போட்டுட்டு பெட்ரூமுக்கு வராரு. வந்து பாருக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாரு. பாரு டேப்லெட் போட்டு தூங்க போகிறா. ஆதி, தூங்காத பாரு, இப்போ தான் சாப்பிட்ருக்க, கொஞ்ச நேரம் உட்காரு.
பாரு சரின்னு பெட்ல சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா. டேப்லெட் போட வசதியில அப்படியே பெட்ல சாஞ்ச மாதிரி தூங்கிடுறா. ஆதி பார்வை பெட்டில் கம்ஃபர்டபுளாக தூங்க வச்சுட்டு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு அவரும் லைட் ஆஃப்னு தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகிறாரு. பாரு டேப்லெட்ஸ் போட்ட ஆஸ்தியில் நல்லா தூங்குறாரு. ஆதி பருவை தொட்டு பார்க்குறாரு, அவளுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு. எழுந்து போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்கு போய் டீ போடுறாரு. டீ ரெடி ஆனதும் ஃப்ளாஸ்கில் ஃபில் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறாரு. அப்புறம் ரெண்டு கப்ஸ் அண்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு பெட்ரூம் போகிறாரு. அங்கே பாரு இன்னும் தூங்கிட்டுருக்கா. ஆதி பெட்ரூம்க்கு வந்து கொண்டு வந்த கப்ஸ் அண்ட் ஃப்ளாஸ்கை பெட்டு பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு பாருக்கிட்ட போய் பாரு எழுப்புறாரு. ஆதி பாரு 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 வேக்கப் ஆகிறா. கண்ணை திறந்து பார்க்குறான். ஆதி முன்னாடி நிற்கிறாரு, ஸ்மைல் பண்ணிட்டு. பாரு குட் மார்னிங் ஆதி. ஆதி குட் மார்னிங். பாரு என்ன சீக்கிரம் எழுந்துட்டிங்களா? ஆதி ஆமாம். பாரு டைம் என்னாச்சு? ஆதி 8:00. பாரு 8:00? ஓ காட்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திருக்க போகிறா. ஆதி ஏ என்னாச்சு இப்போ, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுந்திருக்கிற? பாரு அச்சோ லேட் ஆயிடுச்சு, நீங்கள் வேறு ஆஃபீஸ் போகணும்ல. நான் இன்னுமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் கிளம்பி போக லேட் ஆயிரும். ஆதி நான் டுடே ஆஃபீஸ் போகல. பாரு ஏன்? ஆதி டாக்டர் தான் உனக்கு கேர் பண்ண சொல்லியிருக்காரு, நீ டிஸ்டர்பாகவே இருக்க, நான் தான் உன்னை பார்த்துக்கணும். பாரு எனக்கு இப்போ ஃபீவர் இல்லை ஆதி, நீங்கள் ஆஃபீஸ் போங்க. ஐ எம் ஆல்ரைட். ஆதி நோவே, நீ பேசாமல் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, டீ குடிக்கலாம். பாரு சரின்னு வாஷ்ரூம் போகிறா. 10 மினிட்ஸில் பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. பாரு 2 மினிட்ஸ் ஆதி, நான் போய் டீ போட்டுக்கொண்டு வரேன். ஆதி அதுக்கு அவசியம் இல்லை. பாரு ஏன் உங்களுக்கு டீ வேணாமா? ஆதி வேணும், நான் ஆல்ரெடி டீ போட்டுட்டேன். பாரு இது எப்போ? ஆதி நீ தூங்கிட்டு இருக்கும்போதே. ஆதி சரிவா டீ குடிப்பேன்னு சொல்லிட்டு ஆதி கப்பில் டீ ஃபில் பண்ணி பாருக்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே நீ போய் குளிச்சுட்டு வா. பாரு ஓகேன்னு சொல்லிட்டு குளிக்க போகிறா. ஆதி கிச்சனுக்கு போய் அவர் ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டை ஹாட் பாக்ஸில் ஆல்ரெடி வச்சுட்டு வந்ததை டைனிங் டேபிளில் வச்சுட்டு கிச்சனுக்கு பிளேட் எடுக்க போகிறாரு. பாரு குளிச்சுட்டு வந்து ஆதி எங்கேன்னு தேடுறா. ரூமில் ஆதி இல்லை. அப்படியே தேடிக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வரா. ஆதி கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு பாரு ஆதி கிட்ட போய் என்ன ஆதி பண்ணுறீங்க? ஆதி பிளேட் எடுக்கிறேன் பாரு. பாரு தள்ளுங்க நான் எடுக்கிறேன். ஆதி ஒன்று வேணாம், நீ போய் டைனிங் ஹாலுக்கு போ, நான் வரேன். பாரு ஓகேன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு போகிறா. அங்கே இருக்க ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. ஆதி பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்துட்ருக்கா. ஆதி என்ன பார்க்குற? பாரு யார் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாதி? ஆதி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க. பாரு அவங்கேயும் பண்ணாங்க. ஆதி என்னது? பாரு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நக்கல் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன்னா? ஆதி கொழுப்பு தான் உனக்கு. பாரு சரி சரி அதை விடுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? ஆதி நீ பண்ணுறதை விட நல்லா தான் இருக்கும். பாரு முறைக்கிற. ஆதி நீ நக்கல் பண்ணல, நான் பண்ணக்கூடாதா? பேசுனது போதும், சாப்பிடவா. ஏபி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. பாரு மைண்ட் வேஸ் பா, நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஆனால் சொல்ல வேணாம், நல்லாயிருக்குன்னு சொன்னால் ஓவராக பண்ணுவார். ஆதிக்கு புறையிறது. பாரு டக்குன்னு எழுந்து வந்து ஆதி தலையை தட்டி விட்டுட்டு தண்ணி கொடுக்குறா. ஆதி பாரு பார்த்து தேங்க்ஸ். பாரு என்னாச்சு, உங்கள் சமையல் உங்களாலேயும் சாப்பிட முடியலையா? ஆதி கிண்டல் பண்ணது போதும், நாம் டுடே கோயிலுக்கு போகலாம், நீ போய் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வா. பாரு ஓகே. தொடரும்.